அனைவருக்கும் எங்களது காலை வணக்கம். இந்த காவேரி 10K K10K மராத்தான் 10K மராத்தான் எதுக்கு பண்ணுறோம்னா, கேன்சர் அதாவது புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியும் இப்போ அவேர்னஸ்னால, அதாவது புற்றுநோய் கேன்சர் வந்து சீக்கிரமாக அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தால் சிம்டம்ஸ் ஏர்லியர் போய் வந்து செக்அப் பண்ணிக்குவாங்க. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்ப அது வந்து பூரணமாக 100% கியூரபிள், 100% கியூரபிள், பரிபூர்ணமாக அதுக்கு குணம் அளிக்க முடியும், சிகிச்சை அளிக்க முடியும். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான் இந்த காவேரியோட K10K காவேரி கேன்சர் இன்ஸ்டியூட் மூலமாக பண்ணுறோம். இதில் வந்து இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக கிட்டத்தட்ட 4000-5000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த காவேரி 10K மராத்தானில் இந்த என்ட்ரி ஃபீ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, காவேரி மெடிக்கல் ட்ரஸ்ட்னு வச்சுருக்கோம், அது மூலமாக இந்த ஏழை மக்களுக்கு அண்ட் ஆல்சோ அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்காக நம்ம இந்த ட்ரஸ்ட்லேருந்து எல்லாமே ஆல் திஸ் டொனேஷன்ஸ் வில் கோ டு த காவேரி மெடிக்கல் ட்ரஸ்ட். அது மூலமாக அவங்களுக்கு இலவச சிகிச்சையும் கொடுக்கலாம்னு இருக்கோம். மக்களுக்கு முக்கியமானது கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். டாக்டர் அரவிந்தன் சார் பேசியிருப்பார், உங்களுக்கு இந்த ஐடியா ஆஃப் த ஹோல் மேரத்தானே வந்து இந்த கேன்சர் அவேர்னஸ்க்காக புற்றுநோய் விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரியணும் கேன்சர்னா என்னன்னு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 9 பேர் எடுத்தால் ஒரு ஆளுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மார்பு புற்றுநோய், வயிறு புற்றுநோய், ஆசனப்பை புற்றுநோய் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதே வந்து எடுத்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் இன்னும் கர்ப்பப்பை புற்றுநோய் இன்னும் காமனாக இருக்குது. ஸோ இத்தனை கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் இத்தனை விழிப்புணர்வும் இருந்தும் கேன்சர் வந்து நம்மளால் ஒரு க்யூர் பண்ண முடியல. ஒரே வழி கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரே வழி, அவங்க ஏர்லியாக வரணும். ஏர்லியாக வரணும்னா அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் தெரியணும், அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். இப்போ ஒரு கட்டி இருக்குது மார்பில், அவங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த கட்டி வளர்ந்து பெரிய கட்டியாக போய் அது குணப்படுத்த முடியாத போயிடுறது. அதே கட்டி ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்தால் அந்த கட்டியை மட்டும் எடுத்து அந்த மார்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கி நவீன சிகிச்சைகள், ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, சர்ஜரி இது மாதிரி பல சிகிச்சைகள்லாம் இருக்குது. க்யூர் பண்ணுற ஸ்டேஜில் வந்தால் ஈஸியாக இருக்குது. ஸோ கேன்சரை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கணும், ஒரே வழியே தான். அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைலும் மாற்றிக்கப்படணும். இப்போது நம்ம கேன்சர் வந்து உடம்புல இருக்குன்னா அது எல்லாருக்கும் யாருக்கு வேணால் வரலாம். அந்த எப்படி வாழறோம், நம்ம டுபாக்கோ சூ பண்ணுறதுல, ஸ்மோக் பண்ணுறதுல, ஆர் உங்கள் ஹெல்த்தி ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, தட் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸு, இது மாதிரி பல இது மூலமாக நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். பட் என் வாட் எவர் செட் அண்ட் டன், நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கட்டா இந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இத்தனை பேரையும் வந்து ஓட சொல்கிறது. காரணம் என்னென்னா, இத்தனை பேர் இந்த ஓடுறவங்க, இத்தனை 4000 பேர் ஓடுறவங்களுக்கு வந்து இவங்க போய் மெசேஜை அவங்க ஃபேமிலிக்கோ அவங்க ரிலேஷன்ஸுக்கோ போய் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக போகிறது. எப்படியுமே அவேர்னஸ் வந்து மீடியாவும் ஆர் பீப்புள் டு பீப்புள் சொல்லும் போது அது பெட்டராக இருக்குது. அதே மாதிரி கேன்சர் சர்வைவர்ஸ், நாளைக்கு ஒருத்தர் உயிரோடு இருக்காங்க அந்த கேன்சர், அவங்க வந்து பேசும்போது ஒரு பேஷண்ட்டுக்கே ஒரு உற்சாகம் வருது. நாங்கள் ஏர்லியாக போய் கண்டுபிடிச்சா இதை குணப்படுத்தலான்னு ஒரு உடம்புல ஒரு ஆசை வருது, போய் பார்க்கணும், டாக்டரை போய் பார்க்கணும். அதர்வைஸ் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, நோய் முத்தி போய் கடைசியில் நம்மளால் பண்ண முடியாது போய்டுறது. ஸோ ஐ விஷ் ஆல் த ரன்னர்ஸ் குட் லக், அண்ட் ஐ ஆல்சோ வில் விஷ் தட் நிறையா பேர் வந்து கேன்சரை வந்து அவேர்னஸ் இருந்து அவள் வந்து நம்மளை டாக்டர்ஸை சந்தித்து அவங்க கஷ்டத்தை வந்து சொன்னால் தான் நாங்களால் குணப்படுத்த முடியும்.